வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரொம்ப சுவையான கேரளா ஸ்டைலில் செய்யக்கூடிய மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி இந்த மீன் குழம்பு பண்ணுறதுனால இது ரொம்ப டேஸ்டாகவும் நல்ல வாசனையாகவும் செம சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இது மூணையும் அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு நான் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். 6-7 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். 1/2 இன்ச் இஞ்சியை குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த பேஸ்ட் அரைச்சி சேர்க்கறதுனால இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது மூணையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போது மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். மண் சட்டியில் வைக்கிறதுனால மீன் குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். சட்டி நல்லா சூடானதும் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு, இஞ்சி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குறதுல தான் குழம்போட டேஸ்டே இருக்குது. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் மாறி வரணும். இப்போது இதில் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ மீன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு தக்காளி நமக்கு குழைவாக வெந்திருக்கணும். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான மசாலா தூள் எல்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள் கிட்டே காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இல்லைன்னா நீங்கள் நார்மல் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மசாலா தூளெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 தேங்காய் பால் அடித்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு தேங்காய்பால் நல்லா திக்காக இருக்கணும். அடுத்த தேங்காய்பால் கொஞ்சம் தின்னாக இருக்கணும். இப்போ தின்னாக நம்ம அடித்த தேங்காய்பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதில் நான் புளித்தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 3 பீஸ் குடம்புளியை ஊற வச்சு இதில் சேர்த்துக்கிறேன். கேரளா ஸ்டைல் ஃபிஷ் கறிக்கு நம்ம குடம்புளி சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு எக்ஸாக்டான அந்த டேஸ்ட் கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளோ புளி தேவைப்படுதோ அவ்வளோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போது இதில் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இதில் நான் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீன் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ஐலப்பாறை மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன ஃபிஷ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த மீனோட வெயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 200-250 கிராம் இருக்கும். ஒரு மீனை நான் மீடியம் பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். மீன் சேர்த்துட்டு லைட்டாக குழம்புல மூழ்கிற அளவுக்கு அமுத்தி விட்டுக்கோங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம். ரொம்ப ப்ரெஸ் பண்ணோம்னா மீன் எல்லாம் உடைய ஆரம்பிச்சிடும். இப்போது இதை ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். இப்போ 6 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. மீனெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போது நம்ம கடைசியாக இதில் திக்காக அடித்து வச்சுருக்கிற தேங்காய்பால் சேர்த்துக்கலாம். தேங்காய்பால் சேர்த்துட்டு கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணி விட வேண்டாம். சட்டி இந்த மாதிரி லைட்டாக லிஃப்ட் பண்ணிவிட்டு ஷேக் பண்ணால் போதும், தேங்காய்பால் நல்லா மிக்ஸ் ஆகிடும். தேங்காய்பால் சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் கொதிக்க விட்டால் போதும். கடைசியாக இதில் நான் வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு, ஜீரகம், வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து தாளித்து கொட்டியிருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இதையெல்லாம் நல்லா பொரிஞ்சோன்னா 4-5 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி கடைசியாக குழம்புல சேர்த்து இறக்கிடுங்க. ரொம்பவே சுவையான கேரளா ஸ்டைல் ஃபிஷ் கறி ரெடி ஆகிடுச்சு. குழம்பு நல்லா திக்காக தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணுறதுனால நல்லா வாசமாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மீன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்ஸை என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஒரு சூப்பரான ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.